சால் தீர்க்க எக்ஸசைஸ் 4.5ல 9th சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin இன்வர்ஸ் ஆஃப் i by x plus sin இன்வர்ஸ் ஆஃப் 12 by x equal to i by 2 னு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அந்த plus sin இன்வர்ஸ் ஆஃப் 12 by x இருக்குலையா, இது ஈக்குவல் டு இந்த பக்கம் போனா என்ன ஆகும், மைனஸ் ஆ மாறும். சோ sin இன்வர்ஸ் ஆஃப் 5 by x is equal to pi by 2 minus sin இன்வர்ஸ் ஆஃப் 12 by x. சோ இந்த டம் எப்படி எழுதலாம் அப்படின்னா cos அப்படி எழுதலாம், cos இன்வர்ஸ் ஆஃப் 12 by x னு எழுதலாம். ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12 பை எக்ஸ் எப்படி எழுதலாம்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 12 பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? ஸோ இதே ஃபார்முலா படி ரெண்டு பக்கமும் சைன் இன்வெர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 5 பை எக்ஸ். ஒரு நிமிஷம் இந்த இடத்த கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது என்ன வரும், 12 ஸ்கொயர் பண்ணால் 144 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ அப்புறம் எல்சியம் எடுத்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எங்கே போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 5 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ சைன் இன்வெர்ஸ் போனதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டிங்கன்னா 5 ஸ்கொயர் பண்ண 25 எக்ஸ் ஸ்கொயர் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ரூட் போயிடும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 ஈக்குவல் 25 இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் 144 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 144 மாறும். அப்போ 25 ப்ளஸ் 144 மாறும், 25 144 கூட்டினா 169. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 169னா எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 13, அதாவது 13 எடுத்துக்கிறோம். அடுத்த செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஏவும் பியும் ஜீரோவை விட அதிகம். சரி, இப்போ ஏ வந்து நம்ம டேன் ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, இப்போ பாருங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஏக்கு பதில் என்ன போடுறோம், டேன் ஆல்ஃபா போடணும். டேன் ஆல்ஃபா டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் 2 ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த காஸ் இன்வர்ஸ் காஸ் போச்சுன்னா 2 ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ ஏவை எப்படி எழுதலாம், 2 ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா டேன் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இங்கே இருக்கு பாருங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதுறோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் பி பதில் என்ன போடுறோம், டேன் ஸ்கொயர் பீட்டா பை இந்த பிக்கு பதிலாக டேன் ஸ்கொயர் பீட்டா. சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறோம்னா காஸ் 2 பீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த காஸ் இன்வர்ஸ் காஸ் போயிடுச்சு அப்படின்னா 2 பீட்டா. சரியா? ஸோ ஏக்கு பதில் என்ன போட்டோம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா போட்டோம், பிக்கு பதிலாக டேன் இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது, 2 ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா. எப்படி பாருங்கள், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இதுக்கு பதில் என்ன வந்துச்சு, 2 ஆல்ஃபா வந்துச்சு. ஸோ ஆல்ஃபாங்கிறது தான் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு வச்சுருக்கோம். ஸோ அதை தான் 2 ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா. எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கிறதுனால 2-ஐ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபாங்கிறது என்னென்னு வச்சுருக்கோம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு வச்சுருக்கோம், பீட்டாங்கிறத டேன் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு வச்சுருக்கோம். இது ஒரு ஃபார்முலா பார்க்கேன், இல்லை டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி எப்படி எழுதலாம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை 1 ப்ளஸ் ஏபின்னு எழுதலாமா? அடுத்த ஸ்டெப்பில் இங்கே டேன் இன்வர்ஸ் இருக்குது, இங்கேயும் டேன் இன்வர்ஸ் இருக்கா, போயிடுச்சுன்னா இங்கே இருக்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி இருக்கும். இதே மாதிரி தேர்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x இப்படி இருக்கா? ஓகே, இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், tan inverse of cos x plus tan inverse of cos x is equal to tan inverse of 2 cosecant x பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போ பாருங்க இது tan inverse of a plus tan inverse of b மாதிரி இருக்கா, tan inverse of a plus tan inverse of b க்கு ஃபார்முலா என்ன, tan inverse of ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 1 மைனஸ் ஏ இன்ட்டு பி இல்லையா? ஸோ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துலையும் காஸ் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அதாவது காஸ் ஸ்கொயர் எக்ஸாக மாறும் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2 கொசிகன் எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேன் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸை விட்டுருங்க, இந்த காஸ் எக்ஸ் இந்த காஸ் எக்ஸையும் எடுத்தோம்னா 2 காஸ் எக்ஸ், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம். இந்த பக்கம் மிச்சம் இருக்கிறது 2 கொசிகன் எக்ஸ் இருக்கும். இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணி விடலாமா, காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த கொசிகன் எக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 பை சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். சரியா? இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் இப்போ டிவைடில் இருக்கா, ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த சைன் எக்ஸ் இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும்.
அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டோம்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டு டேர்ம் இருக்கு, ரெண்டுலேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம், சைன் எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம். எடுத்தோம்னா மிச்சம் எங்கே இருக்கும், சைன் எக்ஸ் இருக்கும், இங்கேனா இருக்கும் காஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் அந்த பக்கம் போச்சுன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஜீரோ. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஜீரோ எப்படி எழுதலாம், என் பைன்னு எழுதலாம், அதாவது என் பிலாங்ஸ் டு இசட். ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் காஸ் எக்ஸ், இந்த பக்கம் இன்ட்டு ஒன்று இருக்குதான் நினச்சிக்குவோம். இந்த காஸ் எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ சைன் எக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், டேன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். டேன் எக்ஸோட வேல்யூ ஒன்று, இந்த டேன் அந்த பக்கம் போச்சுன்னா இன்வெர்ஸாக மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்று. டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்று எப்படி எழுதலாம், என் பை ப்ளஸ் பை பை ஃபோர்னு எழுதலாம். இங்கே எடுத்துக்க என்னெல்லாம் இசட்டில் இருக்கும், புரியுதா? இப்போ சொல்யூஷன் என்ன, எக்ஸுக்கு என்னென்ன சொல்யூஷன் கிடச்சிது, என் பை ஒன்று கிடச்சிது, அப்புறம் என் பை ப்ளஸ் பை பை ஃபோர் ஒன்று கிடச்சிது. இதே மாதிரி லாஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா, காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் காஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் ஒன்று ஒன்று ரெசிப்ரோக்கல் தானே. ஸோ காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி மாற்றோம்னா, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் மாற்றோம், இதோட ரெசிப்ரோக்கல். அதேமாதிரி காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூவை டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு மாற்றிக்கிறோம். பாருங்களேன், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் பி மாதிரி இருக்கா, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் பி மாதிரி இருக்கா. ஸோ இது எப்படி எழுதலாம், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை ஒன் ப்ளஸ் ஏ பி அப்படி எழுதலாம், சரியா? ஸோ ஏ இருக்க இடத்துல இருக்க ஒன் பை எக்ஸ் இருக்கு, பி இருக்க இடத்துல ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்கு. ஸோ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஏனா ஒன் பை எக்ஸ் மைனஸ் பினா ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு பினா ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு பை பை டூ, சரியா? இந்த டேன் இன்வெர்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா டேன் ஃபைவ் பை டூவாக மாறிடும். அதே நேரத்தில் நீங்கள் எல்சிஎம் எடுங்க, ஒன் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் டூ, ஒன் இன்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அதேமாதிரி கீழே எக்ஸ் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ வரும். இங்கே அதேமாதிரி இந்த எக்ஸ் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த ஒன் கூட மல்டிபிள் ஆச்சுன்னா எக்ஸ் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ வரும். இந்த எக்ஸ் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் டூவையும் இந்த எக்ஸ் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் டூவையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி வேற என்ன கேன்சல் ஆகும், இந்த ப்ளஸ் எக்ஸுக்கு இந்த மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இது மாதிரி என்ன இருக்கும், ரெண்டு இருக்கும். இங்கே எக்ஸ் இன்ட் எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு டேன் பை பை டுவெல் இருக்கும், சரியா? ஸோ டேன் பை பை டுவெல்லோட வேல்யூ என்ன, டூ மைனஸ் ரூட் த்ரீ போடுறோம், சரியா? ஸோ டேன் பை பை டுவெல்க்கு என்ன போடுறோம், டூ மைனஸ் ரூட் த்ரீ போடுறோம். இப்போது டூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, சரியா? இப்போது ரெசிப்ரோக்கல் அப்படியே மாற்றிக்கோங்க. இது நியூமரேட்டர் டினாமினேட்டரும் மாற்றிக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ மை ஈக்குவல் டு, இது அப்படியே ரெசிப்ரோக்கில் மாற்ற என்ன வரும், ஒன் பை டூ மைனஸ் ரூட் த்ரீ அப்படி மாறும், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூ டிவைடில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னாகும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னாகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டூ அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும், டூ டிவைடட் பை டூ மைனஸ் ரூட் த்ரீ. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்கே டூ பை டூ மைனஸ் ரூட் த்ரீ இருக்கா, இது காஞ்சுகேட் எல்லாம் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுங்க, டூ மைனஸ் ரூட் த்ரீயோட காஞ்சுகேட் என்னன்னா டூ ப்ளஸ் ரூட் த்ரீ டிவைட் பை டூ ப்ளஸ் ரூட் த்ரீ. ஸோ டூ இன்ட்டு டூ என்ன வரும், ஃபோர் வரும், டூ இன்ட்டு ரூட் த்ரீ டூ ரூட் த்ரீ வரும். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்கு, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ இருக்க இடத்துல ரெண்டு இருக்கு, பி இருக்க இடத்துல என்ன இருக்கு, ரூட் மூணு இருக்கு, சரியா? ஏ ஸ்கொயர் என்ன வரும், ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரூட் மூணு ஸ்கொயர், ரெண்டு ஸ்கொயர்னா நாலு, ரூட் மூணு ஸ்கொயர்னா மூணு, நாலு மைனஸ் மூணு, சரியா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நாலு மைனஸ் மூணு. ஸோ நாலு மைனஸ் மூணு வந்து ஒன்று வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாலு ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு டிவைட் பை ஒன்று, சரியா? இப்போது இந்த நாலு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் மூணு அப்படின்னு எழுதலாம், இந்த ரெண்டு ரெட் மூணு அப்படியே இருக்கட்டும். இந்த மூணு எப்படி பிரிக்கலாம், ரூட் மூணு ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ இது பாருங்களேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி மாதிரி இருக்கா, இது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, அதாவது ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் போயிடும், ஸ்கொயர் ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ. இந்த ப்ளஸ் ஒன்னுக்கு ப்ளஸ் ஒன்று கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வருது, ரூட் த்ரீ வருது.